மரம் வெட்டி வர வாழ்த்துக்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நிறைய முடிச்சிடணும். ஓகே, வந்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம். கனல் கண்ணன் மாஸ்டர் வந்திருக்காரு, தனியாக வந்திருக்காரா இல்லை உளவுத்துறை உள்துறையோட சப்போர்ட்டோட வந்திருக்காருன்னு தெரியல. வெளியில் வர வா வா வான்னு வண்டி வேறு போயிட்டு இருக்குது. அதனால் மாலை நேரம் மதிமயங்கும் நேரம் உளராமல் பேசணும். அப்படியே எக்கத்தப்பாக பேசினாலும் எழுந்து வரத்துக்கு சென்ட்ராயின் வேறு ரெடியாக இருக்காரு. ராஜன் சார் அளவுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியாதுமா? ஸோ தயாரிப்பாளர் அண்ட் இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் சாரை பற்றி சொல்லணும். எண்ணம் பெருசாக இருக்குது. சில பேர் வாய்ப்புகளை தேடுவாங்க, சில பேர் வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. ஸோ வாய்ப்புகளை தேடாமல் வாய்ப்புகளை, அதாவது பாதைகளை அமைக்காமல் பாதைகளை தானே போடுற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்காரு. இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னா நம்மளே படத்தை தயாரிச்சிட்டாங்க, நம்மளே இசையமைச்சிட்டு போயிடலாமேனு இருக்காங்க. வழக்கமாக ஹீரோக்கள் தான் அது மாதிரி பண்ணுவாங்க, நம்மளே ஹீரோவாக நம்மளே படத்தை தயாரிச்சிருவோம்னு. அந்த வழியில் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது சந்தோஷமான ஒரு புது முயற்சியாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக இருக்காங்க, அக்காவும் மனைவியும். ஸோ வெற்றி பல மடங்கு கன்ஃபார்ம் அவருக்கு. ஸோ நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க. நீங்கள் தயாரிப்பாளரான இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதை தவிர நீங்கள் இன்னும் பல இசையமைப்பாளரை உருவாக்க முடியும். அதை தவிர நிறைய நற்பணிகள் எல்லாம் செய்துட்டுருக்கீங்க. உங்களுடைய நற்பணிக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் வசூல்கள் எல்லாம் காத்திருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும். லோக்கல் சார் கூட்டு அடுத்து ஃபாரின் சார்க்குமே ஒரு படம் எடுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வரணும். அடுத்தது படத்தினுடைய டைரக்டர் எஸ்வி ராஜ்குமார்.